தனி ஒருவனாய் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என நிரூபித்திருக்கிறார் லாங்கி புயான் என்ற முதியவர். பீகார் மாநிலம் கயாவில் இருந்து 80 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது கோதிலவா கிராமம். மலைகள் மற்றும் காடுகள் சூழ்ந்த கிராமமாக இருந்தாலும் பாசனத்திற்கு போதுமான தண்ணீர் வசதி இல்லை. இந்த கிராமத்தை பதுங்கிடமாக மாவோயிஸ்டுகள் பயன்படுத்துகின்றனர். இதனால் வளர்ச்சிப் பணிகள் தடைபட்டன. மழைக்காலத்தில் மலைகளில் இருந்து விழும் தண்ணீர் ஆற்றுக்கு சென்றுவிடும். கால்வாய் வெட்டினால் மழைநீர் ஊருக்குள் வந்து சேரும் என லாங்கி புயான் நினைத்தார். விவசாயம் பொய்த்ததால் கிராமத்தில் இருந்தவர்கள் பட்டணத்திற்கு வேலை தேடிச் சென்றனர். புயான் போகவில்லை. எதிர்கால சந்ததியினருக்கு உதவ வேண்டும் என தீர்மானித்தார். ஒற்றை ஆளாக கால்வாய் வெட்டத் தொடங்கினார். அவருக்கு உதவவும் யாரும் வரவில்லை. ஆனால் புயான் சளைக்கவில்லை. தினமும் ஆடு மாடுகளை மேய்க்க காட்டுக்கு செல்வார். கால்நடைகள் மேயும் வரை கால்வாய் வெட்டுவார். 30 ஆண்டுகளில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கால்வாய் வெட்டி முடித்து ஊர் குளத்துடன் சேர்த்தார். நடப்பு தென்மேற்கு பருவமழை காலத்தில் மலையில் இருந்து பெருக்கெடுத்து வந்த தண்ணீரால் ஊர்க்குளம் நிரம்பி வழிகிறது. பாசனத்திற்கும் கால்நடைகளுக்கும் இனி தண்ணீர் பிரச்சனையே வராது என புயானை ஊரார் புகழ்ந்து தள்ளுகின்றனர். சுமார் 40 வயதாக இருக்கும்போது வேலையை தொடங்கிய புயானுக்கு இப்போது 70 வயது. புயானின் தன்னலம் பாராத செயல் நாடு முழுக்க கவனத்தை ஈர்த்துள்ளது.